ஹாய் கைஸ் ப்ரோ கபடி லீகோட எழுபத்தி மூணாவது மேட்ச் பட்னா பைரேட்ஸும் யூபியோ தான் ஆட போகிறாங்க இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் ஆனிலசீஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பட்னா பைரட்ஸோட ப்ராபிள் ஸ்டார்டிங் சவனை வந்து பார்க்கலாம் பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஸ்டார் பிளேயர் யாரும் கிடையாது இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள ஒரு ஃபேவரட் டீமாக நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க பட்டு ரெண்டு ரைடர்ஸ் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஒன்று தேவாங் இன்னொன்று அயான் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரைடிங் யூனிட் வந்து சூப்பராக இருக்குது இவங்க ரெண்டு பேர் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க அண்டு டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் அங்கித் அதுக்கப்புறம் தீபக் ரெண்டு பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் நல்ல டாப் பொசிஷனில் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இந்த டீமை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது டாப் வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு இதாக இருந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மெயின் ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு நல்லா அமைதியோ அவங்க தான் வந்து மோஸ்ட்லி போகிறாங்க ஸோ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மெயின் ரைடர் அப்படிங்கிறது தேவாங்கா இருந்திருக்காரு நிறைய ரைடுக்கு போகிறாரு அயனோ வந்து நிறைய ரைடுக்கு போவார் ஸ்ரீ ரைடர் சந்தீப் குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் டிஃபெண்டர் அப்படிங்கிற பொழுது அங்கித் அதுக்கப்புறம் வந்து தீபக் ரெண்டு பேரும் நிறைய டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுறாங்க அர்கம் ஷேக் வந்து தேவைப்பட்டால் டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணுவார் இல்லைனா அசிஸ்ட் மட்டும் பண்ணுவார் அதே போல் தான் சுபம் சிண்டேயும் டேக்கல் இனிஷியேட் விட அசிஸ்ட் பண்ணுறதுல நிறைய இது பண்ணுறாரு ஸோ அதனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் டிஃபெண்டர் கேட்டகரியில் அங்கித்தையும் தீபக்கையும் வச்சுக்கோங்க செகண்ட் சாய்ஸ் கிராண்ட் லீக் அப்படின்னு வரும்பொழுது அர்கம் ஷேக்கையும் சுபம் ஷிண்டேயும் வச்சுக்கோங்க யூபிஓத்தாவோட ப்ராபிள் ஸ்டார்டிங் செவன் அப்படின்னு வழக்கம் போல் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கு ஹிதேஷ் கார்னர் பொசிஷன் ஹிதேஷ் அண்ட் சுமித் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க நல்ல நிறைய டேக்கிள்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க ரைடிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக இருக்குது குறிப்பாக பரத் வந்து இனிஷியலாக முதல் ஒரு சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பட் இப்போது கடந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிப்பாக இருக்குது பட் அதை வந்து பவானி ராஜ்பூட் மேட்ச் பண்ணிடுறாரு கடந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச்சாக பவானி ராஜ்பூட்டை இருந்து ஒரு நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது இவரும் பரத்தோட இன்ஃபேக்ட் நிறைய ரைடுக்கு போகிறாரு ஸோ பவானி ராஜ்பூட் இந்த மேட்சும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் டிஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மகேந்தர் சிங் அண்ட் அசோ சிங் ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எது எடுக்கலை இந்த சீசனில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் இவங்க ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஷவ் அசோக் குமார் ஒத்திரி ரைட்ரு பெருசாக ரைடுக்கு போக மாட்டார் டிஃபென்ஸில் கான்ட்ரிபியூட் ஓரளவுக்கு பண்ணுறாரு கிராண்ட் லீக் பிக் இவங்க மூணு பேருமே அஷோ மகேந்தர் அதுக்கப்புறம் வந்து கேஷவ் குமார் இவங்க மூணு பேருமே ரிமைனிங் நாலு பேரையும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் தாராளமாக ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நீங்கள் வந்து விஷன் லெவன் அதுக்கப்புறம் டியோ குபா குபேரா ஃபேன்டி இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் இது விஷன் லெவனில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது டிடிஎஸ் கிடையாது ரெண்டுமே அவங்களே பே பண்ணிடுவாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டாக அப்படியே எடுத்துக்க முடியும் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதிரி நிறைய இந்த ஐஃபோன் இந்த மாதிரியான பிரைஸஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு வின்னர் லீடர் போர்டு அப்படிங்கிற மூலமாக நீங்கள் இதுவும் வின் பண்ணிக்கலாம் போல் குபேரா ஃபேண்டஸி இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறதுல சிங்கிள் பிளேயர் மட்டும் எடுத்து நீங்கள் விளையாட முடியும் ஸோ இந்த ரெண்டு ஆப்புக்கான லிங்க் அண்ட் ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக போனஸ் ரியல் கேஷ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஃபைனல் டீம் வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் நான் பரத்தை ட்ராப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு மூவ் தான் பட் ஸ்டில் வந்து கிரெடிட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் பரத்தை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பவானி ராஜ்புட் கடந்த ஒரு ரெண்டு மேட்சை இவர் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு மோஸ்ட்லி பரத்துக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கும் இவருக்கும் நல்ல பிளான் இருக்கு நான் ரெண்டு மேட்ச் நல்லா ஆடிருக்காரு அப்படிங்கிறதுனால இப்போ நான் பரத்தை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த பட் பட்னா சீட் ரெண்டு ரைடருக்குமே கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபி தாஸோட கார்னர் டிஃபண்டர் ரெண்டு பேரும் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஒரு மாதிரி சேஃபர் சைட் டீம் தான் இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபம் ஷிண்டே அதுக்கப்புறம் வந்து பரத் அர்க்கம் ஷேக் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளேயர்ஸை நீங்கள் மல்டிபிள் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு பேரையும் நீங்கள் நிறையா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுப்பேன் அட்டு விகே டீம்ஸ் நடிச்சு நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா லிங்க்கு கூட இந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி